ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஸ்மி சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் முஸ்லீம் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நான் 1 கிலோ பாஸ்மதி அரிசியில் இந்த சிக்கன் பிரியாணி உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க, நம்ம என்ன தான் வீட்டில் சிக்கன் பிரியாணி பண்ணாலும் முஸ்லீம் வீடுகளில் செய்கிற மாதிரி அந்த மனமும் டேஸ்ட்டும் வரமாட்டேங்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அதே டேஸ்டில் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருட்கள் வந்து எந்த மாதிரி இருக்கணும், அதோட அளவுகள் என்ன, அதோட பக்குவம் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய அளவுகள் எல்லாமே 1 கிலோ பாஸ்மதி அரிசியில் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அளவுகள். இந்த பிளேட்டில் வெங்காயம் வந்து கரெக்டாக 1 பிளேட் இருக்கணும். கிராம் அளவில் பார்த்தீங்கன்னா 400 கிராம் அளவுக்கு வெங்காயம் இருக்கணும். இந்த சைஸில் நான் வந்து 9 வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம பிளேட் வச்சு அளந்துக்கலாம். வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அந்த பிளேட் வச்சு நம்ம மெஷர் பண்ணோன்னா கரெக்டாக 1 பிளேட் இருக்கணும். இதுதான் கரெக்டான அளவு. இப்போது நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன். பிரியாணி செய்யும்போது வெங்காயத்தை எப்போவுமே நீல வாக்கில் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1 பிளேட் அளவுக்கு இருக்குது, இது இருக்கட்டும். நான் இன்றைக்கி வந்து இந்த சைஸில் 6 தக்காளி எடுத்திருக்கேன். இதோட அளவு வந்து 300 கிராம். அடுத்தது நம்ம தக்காளியை கட் பண்ணிடலாம். பிரியாணி செய்கிறதுக்கு தக்காளி எப்போவுமே நல்லா ரெட்டிஷாக பழமாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. சென்டரில் இருக்கக்கூடிய பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்ல நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணியாச்சு. இதையும் பிளேட்டில் அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 பிளேட் அளவுக்கு இருக்கணும். அடுத்ததான் மல்லி இலை எடுத்திருக்கேன். பிரியாணியை பொறுத்த வரைக்கும் புதினா மல்லி வந்து எப்போவுமே அதிகமாக தான் சேர்க்கணும், அதில் தான் நம்ம பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. நான் இன்றைக்கி வந்து 1 கட்டு மல்லி இலை எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா 1 கட்டு இருக்கணும். இதை இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி கட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் புதினா. புதினாவும் 1 கட்டு எடுத்திருக்கேன். இதில் இருக்க இலைகள் எல்லாத்தையும் எடுத்து கழுவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் பச்சை மிளகா. பச்சை மிளகா வந்து 12 எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுனால நான் வந்து 12 எடுத்திருக்கேன். இன்னும் நீளமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து 10 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமானது அரிசி தான். நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஏ கிரேட் லாங் கிரைன் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நல்ல நீல நீளமாக இருக்கும். 2015 வந்து இந்த அரிசியை அறுவடை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 6 வருஷம் பழைய அரிசி. பெரும்பாலான கடைகளில் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் பழைய அரிசி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல பிரியாணி வந்து டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பழைய அரிசியாக தான் தேடி வாங்கிக்கணும். எந்த அளவுக்கு பழைய அரிசி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு மனமும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு வந்து இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அரிசி எப்படி இருக்குன்னு. அரிசியை நீங்கள் கையில் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், வாசனையே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த அரிசியை நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். இதில் தான் நான் வந்து அரிசியை அளக்க போகிறேன். அப்போ தான் நம்ம பிரியாணிக்கு தண்ணி மெஷர் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த உலக்கில் 3 உலக்கை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கலாம். இப்போ மறுபடியும் தண்ணி ஊற்றி இதை வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. அரிசியை 20 நிமிஷத்துக்கு மட்டும்தான் ஊற வச்சுருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து பிரியாணி பண்ணுறதுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னா ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே தண்ணியிலையே நீங்கள் ரொம்ப நேரம் ஊற விட்டுட்டிங்கன்னா பிரியாணி வந்து நமக்கு குழஞ்சி போயிடும். இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் வந்து நல்ல கனமாக இருக்கணும். பாத்திரம் நல்ல சூடானதும் இதில் 100 ml அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 100 ml அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 100 ml அளவுக்கு டால்டா சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் வந்து டால்டா சேர்க்குறதுக்கு யோசிப்பீங்க. உங்களுக்கு பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதுக்கு பதிலாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் நெய் எல்லாமே நல்ல சூடாயிருச்சு. இப்போ இதோட இந்த சைஸில் 5 பட்டை எடுத்திருக்கேன். பட்டை வந்து எப்போவுமே இந்த மாதிரி சுருள் பட்டை எடுத்துக்கோங்க, இதுதான் நல்ல வாசனை தரும். நிறைய பேர் வந்து கொஞ்சம் அகலமாக பிளாக் கலரில் இருக்க பட்டை சேர்த்துப்பீங்க, அது சேர்த்தோன்னா நமக்கு வாசனையே வராது. இந்த மாதிரி நல்ல சுருள் சுருளாக இருக்கிற சிலோன் பட்டை தான் நீங்கள் சேர்த்துக்கணும். இது சேர்த்தோன்னா தான் வாசனை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். கூடவே நான் வந்து 10 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் வந்து பச்சையாக இல்லாமல் நல்லா காஞ்சதாக எடுத்துக்கோங்க.
கூடவே 10 கிராம்பு எடுத்திருக்கேன். கிராம்புக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ரவுண்டான பார்ட் வந்து உடைஞ்சிடக்கூடாது, உடையாத மாதிரி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த ஏலக்காய் பட்ட கிராம்பு எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் இதோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கினா தான் நம்ம பிரியாணிக்கு நல்ல கலரும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வெங்காயத்தோடய சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வதங்கிருச்சு. இப்போ இதோட இஞ்சி பூண்டு விழுது வந்து 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா வதங்கணும். இதில் இருக்க பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைனா இது வந்து பாத்திரத்தில் புடிக்க ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதோட நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும், நல்லா மேஷ் ஆகிட்டு அதில் இருக்க தோலெல்லாம் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். ஒரு மூடி போட்டு தக்காளியை வேக வச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக குக் ஆயிரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து இந்த அளவுக்கு நல்லா மேஷ் ஆகி வெந்திருக்கு. இப்போ இதோட நம்ம க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க மல்லி இலை கூடவே கட் பண்ணி வச்சிருக்க புதினாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாய் வீட்டு பிரியாணி செய்யும்போது ஒரு பொருள் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் அடுத்த பொருள் வந்து நம்ம சேர்த்துக்கணும். ஒவ்வொரு பொருளையும் எந்த அளவுக்கு வதக்குறோம் அப்படிங்கிறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது. ஸோ ஒவ்வொரு பொருளையும் பொறுமையாக டைம் எடுத்து நல்லா வதக்குனிங்கன்னா பிரியாணி வந்து சூப்பராக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த புதினா மல்லியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்தோன்னா நம்ம பிரியாணிக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து தனியாக ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்குறீங்க, இதில் நீங்கள் பிரியாணி மசாலா கரம் மசாலா எதுவுமே சேர்க்கவே இல்லையா அப்படின்னு. பாய் வீட்டு பிரியாணியை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டன்ட் மசாலா பவுடர் எதுவுமே சேர்க்கக்கூடாது. எல்லா பொருளையுமே ராவாக ஆட் பண்ணி அதிலிருந்து ஃப்ளேவரையும் டேஸ்ட்டையும் கொண்டு வர்றது தான் பாய் வீட்டு பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே. நம்ம ஏற்கனவே எண்ணெயிலேயே ஏலக்காய் பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்து நல்லா பொரிய விட்டுருக்கோம். ஸோ அதிலிருந்தே நமக்கு நல்ல ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து நம்ம தனியாக பிரியாணி மசாலாவோ கரம் மசாலாவோ சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்ததாக நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்தோன்னா 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் நம்ம சிக்கன் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணியில் நல்ல டேஸ்ட் இருக்கும். அடுத்ததாக வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வந்து 200 ml அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் வந்து நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த தயிர் தான் நம்ம பிரியாணிக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அடுத்ததாக நான் வந்து லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு எலுமிச்சை பழத்தில் அதில் இருக்க கொட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜூஸை மட்டும் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இன்னும் எதுக்குமே உப்பு சேர்த்துக்கல. ஸோ இப்போ வந்து கரெக்டான அளவில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நிறைய பேர் பிகினர்ஸாக இருக்கவங்க உப்பு எவ்வளோ சேர்க்கணும்னு அளவு சொல்லுங்கக்கான்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு உப்புக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கும். சிலது வந்து அதிகமாக உப்பு கறிக்கும், சிலது அவ்வளோவா உப்பு கறிக்காது. ஸோ உங்களோட உப்போட தன்மை என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது வந்து 1 நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும். ஸோ நம்ம சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி வந்து 1:1 ரேஷியோவில் சேர்த்துக்கணும். அதாவது நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி அளந்து எடுத்தீங்களோ அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருந்தீங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி எல்லாமே சேர்த்துட்டேன்.
தண்ணி சேர்த்ததும் ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணிங்கன்னா உப்பு வந்து லைட்டாக தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நம்ம பிரியாணியில் கரெக்டான அளவில் உப்பு இருக்கும். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த அளவுக்கு நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருந்த அரிசியை தண்ணி எல்லாத்தையும் நல்லா வடிச்சுட்டு இது உள்ளே சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அரிசி சேர்த்துட்டு இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியும் நமக்கு ஒரே லெவலில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தம் போடணும். இதில் நான் கொஞ்சமாக கலர் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா சேர்த்துக்க வேண்டியதில்லை. இப்போது ஒரு அலுமினியம் ஃபாயில் அப்படி இல்லைனா இந்த மாதிரி க்ளீனான காட்டன் கிளாத் வச்சு இதை நல்லா கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு நல்லா மூடிடலாம். இப்போது அடியில் இந்த மாதிரி ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சுட்டு அது மேலே நம்ம பிரியாணி பாத்திரத்தை வச்சுக்கலாம். அப்போ வந்து நமக்கு பிரியாணி நல்லா அடி பிடிக்காமல் வரும். இப்போ நம்ம வந்து இந்த பாத்திரத்துக்கு மேலேயும் வெயிட் வைக்கணும். நான் வந்து இந்த பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு உள்ளேருந்து சூடான காற்று எதுவும் வெளியில் போகாமல் இருக்கும். நம்ம பிரியாணி வந்து கரெக்டாக தம்மாகும். இப்போது ஸ்டவ்வை குறைச்சி நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்தில் நமக்கு பிரியாணி சூப்பராக குக் ஆகிடும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிரியாணியை உடனே ஓப்பன் பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு அதே தம்லேயே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பிரியாணி எல்லாமே அப்படியே குச்சி குச்சியாக நிற்கிது பாருங்கள். அப்போ வந்து நம்ம பிரியாணி பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதை நான் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். பிரியாணி வந்து எவ்வளோ சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்ல நீல நீளமாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட உடையவே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நம்ம வந்து அடியில் தோசைக்கல் வச்சு தம் போட்டதுனால கொஞ்சம் கூட அடி பிடிக்கவே இல்லை, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி இதே அளவுகளோட நான் சொன்ன பக்குவத்தில் நீங்களும் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.